எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் மணிக்கொந்து அச்சுதா ஜனமஹ அனந்தா ஜனமஹ கோவிந்தா ஜனமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ஹரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர தரலில் போட்டுக்கோங்க. ரெண்டு கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழ போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு ரெண்டு கர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் முடக்கிக்கோங்க. கையில் முடக்கிட்டு ரெண்டு கைகளாலையும் தலையில் கொடுத்துக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ ஓம் ஹுவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பிரச்சோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். வலது காது தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ ஸ்ருதிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வ்யபோஹதி ந சம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஶ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே குரோதி நாம சம்வத்சரே தட்சிணாயனே வருஷ ரிதௌ கன்யாமாசே சுக்லபக்ஷே பிரதமாயாம் புண்ணியதிதௌ குருவாசர ஹஸ்தநக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதமாயாம் புண்ணியதிதௌ. எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியனுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க.
கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமஹானாம் உபய வம்ச பித்ரேணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மணாம் வசு வசு ஸ்வரூபாணாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ரேணாம் அக்ஷய்ய த்ருப்த்யர்த்தம் கன்யாகதே சவிதரி ஆஷாத்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மகாலய புண்ணியகாலே. ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் சத்ரன் மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்தியதரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. 16 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பக்ஷீய மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்தியதரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ, வடக்க போட்டுட்டு பூலது சரியா போட்டுக்கோங்கோ, சரியா போட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. எல்லாரும் தாம்பாளத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்ட தர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. ஆயாத பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வ்யைஹி ப்ரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ, எடுத்துட்டு சொல்லுங்கோ. அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பிதரேண அவாஹயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்தினுடைய மேலே போட்டுடுங்கோ. ரெண்டு கட்ட தர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே வைங்கோ. சகாருணிக வர்க்கத்வய பிதரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்து அந்த கூர்ச்சது மேலே போட்டுடுங்கோ. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிண்டு அப்பாவனுடைய பேர் சொல்லிக்கணும். ரெண்டாவதாக கோத்திரம் சொல்லிட்டு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். இந்த மாதிரி பித்ருவர்க்கத்தில் 6 ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி 6 ஜென்ரேஷன், 12 ஜென்ரேஷன்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் காருணிக்க பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம். நான் கோத்ரானே ஷர்மணஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய கோத்திரத்தையும் யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களோ அவருடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள் எடுத்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. கோத்ராள் ஷர்மணஹா வசுரூபாள் பித்ரின் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராள் ஷர்மணஹா வசுரூபாள் பித்ரின் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராள் ஷர்மணஹா வசுரூபாள் பித்ரின் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி.
ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராட் ஷர்மணா ருத்ரபூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராட் ஷர்மணா ருத்ரபூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராட் ஷர்மணா ருத்ரபூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராட் ஷர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராட் ஷர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராட் ஷர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவனுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அதாவது அப்பாவினுடைய அம்மா அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில் வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லிங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளு பாட்டி அவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ
பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதாமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்நீஹ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதாமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்நீஹ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதாமஸ்தர்பயாமி. இப்போ அடுத்தபடியா அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும், அம்மா வழி தாத்தாவினுடைய பேரை சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ராணி சர்மணா வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்ராணி சர்மணா ருத்ரரூபான் மாதுஃ பிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா ருத்ரரூபான் மாதுஃ பிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா ருத்ரரூபான் மாதுஃ பிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராணி சர்மணா ஆதித்ய ரூபான் மாதுஃ பிரபிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா ஆதித்ய ரூபான் மாதுஃ பிரபிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. கோத்ராணி சர்மணா ஆதித்ய ரூபான் மாதுஃ பிரபிதாமகான் சதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிண்டு அம்மாவழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீஹ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. மூணாவதாக கோத்திரம் சொல்லிண்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்நீஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா காருணிக பிதர்க்களுடைய தர்ப்பணம் உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல காருணிக பிதர்க்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யாருக்கு தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கு உண்டான கோத்திரம் பேரு ரூபம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக தர்ப்பணத்தை நாம கண்டினியூ பண்ணலாம்.
யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அவருடைய கோத்திரம் பேர் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய உறவு முறை அது லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் காரோணை கிரகத்திற்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்க. தத்தத் கோத்ரால் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபாண பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரால் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன்
ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேண ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீடாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே சகாருணிக வர்க்கத்வய பித்ரேண திருப்தியத திருப்தியத திருப்தியத. எல்லா ஜலத்தையும் மதிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூர்ணலை எல்லாரும் சரியாக போட்டு தோங்கோ. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ள எழுந்துண்டு நின்ன இடத்துலையே மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிண்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ. தேவதாப்யஹ பித்ருப்யஶ்ச மகாயோகிப்யஹ ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ ஈஷானஹ பித்ருரூபேண மகாதேவஹ மகேஸ்வரஹ ப்ரீயதாம் பகவான் ஈஷஹ பரமாத்மா சதாசிவஹ. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு மெதுவாக உட்கார்ந்துட்டு பூடலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ, சொல்லுவோம் எல்லாரும். சகாருணிக வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹ. அந்த எள்ள கூர்ச்சக்கு மேலே மறிச்சா மாதிரி போட்டுடுங்கோ. மறுபடியும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ, சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வ்யைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் சகார்மிக வர்க்கத்வய பித்ரேண யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு எள்ள இந்த கூர்ச்சத்தை மேலே போட்டுடுங்கோ. தாம்பாளத்திலிருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை திரிச்சு கையில் எடுத்துக்கோங்கோ. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்திலிருந்து எடுத்துக்கோங்கோ. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ளு எல்லாத்தையும் கையில் போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணா தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி. எல்லா ஜலத்தையும் மறிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்கோ. கைகளில் எள்ளு ஒட்டின்றிருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்தில் நினச்சி எடுங்கோ. எள்ளு தானாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிண்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை வலது காதில் வச்சுக்கோங்கோ. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. காதலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை கையில் கொண்டுக்கோங்கோ. எத்தனை பார்க்க பாடின கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்கோ. அதில் தட்சிணியை வச்சுக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதஷாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மஃல சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததே. ரத்ரபாக படம் தட்சிணியோட அப்படியே கீழே வச்சுருங்கோ. ரெண்டு உத்தரணி கையில் ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாச்சா மனசா
இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாவா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா அனுஷ்டிதம் இதம் மஹாலய ஶ்ராத்த ஆக்யம் கர்ம ஓம் தத்சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுடுங்கோ. கையில போட்டுருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதா ஜனம அனந்தா ஜனம கோவிந்தா ஜனம. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. மேற்கொண்டு நெத்திக்கிட்டு சுவாமியிடம் விளக்கேற்றி சுவாமி பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஆற்றில் உள்ள பெரியவாளுக்கு சுவாமிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம். நமஸ்காரங்கள்.